எவ்ரிவான், இந்த வாரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் டாக்டர் கேசவன். இந்த வாரம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருத்தனை என்கரேஜ் பண்ணி ஏற்றி இல்லைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணி இறக்கி விட்டுறாத அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் பிறகு எல்லா குழந்தைக்கும் நீச்சல் தெரியும் அப்படிங்குது. ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு தண்ணியை கண்ட பயப்படுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம எதை யோசிக்கணும்னா, அந்த குழந்தை சின்ன வயசில் ஒரு தண்ணிக்கிட்டேயோ ஒரு கிணத்துக்கிட்டேயோ எங்கேயோ போகும்போது நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, கிணத்துக்கிட்ட போகாதரா, அங்கே பேய் இருக்குது, அங்கே பாம்பு இருக்குது, அது உள்ள வந்தால் செத்துருவேன் அப்படின்னு நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி அவங்க அவங்களுடைய பயமுறுத்தலாலே நம்ம மறந்து போயிடுறோம் அப்படிங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல இப்போ நான் இந்த ஒரு கதையை பார்த்தேன். என்னென்னா, ஒரு வீடு, வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அண்ணனுடைய பேர் பாலாஜி, தம்பியோட பேர் நவமதன். அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிட்டத்தட்ட 4 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா வந்து நான் இது மாதிரி வயலுக்கு போகிறப்பா, தம்பி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டிலேருந்து வயலுக்கு 16 கிலோமீட்டர் இருக்குது. அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா, வாடா நம்ம அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தம்பியை கூப்பிட்றான். தம்பி என்ன சொல்கிறான்னா, இல்லைண்ணே அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டிலே தான் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஏய் அடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் அம்மா வண்டிக்கு போகிறாங்க, அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாவும் பார்த்துட்டு இது மாதிரி ஏன்பா வந்தீங்க அப்படிலாம் கேட்டுட்டு நல்லா பேசிவிட்டு, சரிம்மா சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நேரமாகுது அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. வர்ற வயலில் ஒரு பழ கிணறு ஒன்று இருக்குது. கிணத்துல அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அண்ணன் பார்க்கும்போது தவறி கீழே கிணத்துக்குள்ளே விழுந்துறான். தம்பி வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், யாரும் கிடையாது. இந்த பக்கம் 6-8 கிலோமீட்டருக்கு யாரும் கிடையாது, அந்த பக்கம் 8 கிலோமீட்டருக்கு யாரும் கிடையாது. என்ன பண்ணுறது தெரியல, ஒரு வாளி ஒன்று தெரியுது, வாளி எடுத்து கிணத்துக்குள்ளே விடுறான். அண்ணன் வந்து வாளியை பிடிச்சிக்கிறான், தம்பி வந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். இழுக்கிறான், மறுபடியும் அண்ணன் போய் விழுறான், மறுபடியும் இழுக்கிறான், விழுறான், மறுபடியும் இழுக்கிறான். இழுத்து வெளில அண்ணனை இப்படியே காப்பாற்றிக்கிறான். காப்பாற்றிட்டு ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து இவ்வளோ பெருசு, அவன் வந்து கிட்டத்தட்ட இவனோட பெரிய பையன், எவ்வளோ இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவன் போய் இவன் எடுக்கிறது சாத்தியமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து சொல்கிறது யாருமே நம்பவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெரியவர் மட்டும் நம்புறாரு. அவங்ககிட்ட போய் இவன் கேட்குறான், ஏன் பெரியவர் யாருமே நம்பாது, நீங்கள் மட்டும் நம்பினீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, அவனை இழுக்க முடியாது அப்படிங்கிறது உனக்கே தெரியாது, அதுவும் இல்லாமல் உன் கூட உன்னை டிஸ்கரேஜ் பண்ண யாரும் கிடையாது, அதாவது உன்னால் அவன் உன்னோட அவன் பெரிய பையன், அவனை உன்னால் இழுக்க முடியாது, இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உன் கூட யாரும் கிடையாது, அதனால தான் உன்னால் அவனை இழுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாரையுமே நம்ம என்கரேஜ் பண்ணி ஏற்றி இல்லைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணி இறக்கி விட்டுறாதீங்க அப்படின்றத பற்றி தான் இதை சொல்ல வரேன். பி நெகட்டிவ் ஒன்லி ஃபார் கொரோனா. அண்டில் ஷைனிங் ஆஃப் யுவர் டாக்டர் கே7. தேங்க்யூ.